வெல்கம் பேக் டு என்ஜி ஃபேமிலி. நான் கௌதம். இப்போ கடைசி ரெண்டு வீடியோவாக பார்த்தீங்கன்னா, நம்மளை ஸ்கேம் பண்ணது, மயிலம்பாடி பைசை வச்சு ஸ்கேம் பண்ணது, அதை பற்றி எல்லாமே சொல்லியிருந்தேன். அதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா இதுக்கு மேலே எல்லாரும் யாரும் அந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு. நம்ம ஏமாற இருந்தோம், ஆனால் எப்படியோ ஒரு வழியை தப்பிச்சு வந்துட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் ஏமாந்தவங்களே அதில் இருக்காங்க, அவனே ஏமாத்தினவன், மூணு பேர் இருக்காங்க. அது இல்லாமல் போன வருஷம் இதே மாதிரி முயற்சி பண்ணி அதில் ஏமாறாமல் தப்பிச்சவங்களே என்கிட்ட பேசியிருக்காங்க. எல்லாமே அப்படியே ஒரு இது பண்ணிக்கிட்டு தான் பேசிக்கிட்டு தான் இருந்தோம், இருக்கிறோம். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது ஒவ்வொருத்தர் இந்த கமெண்ட்டில் வருது இல்லை, இதை இப்படி பண்ணுங்கள், அதை அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலான்ட்டு அவங்க அதை தெரிஞ்சிக்காமல் யோசிக்காமல் பேசுகிறவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு தகவல் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் ஒரு சின்ன வீடியோவாக இதை ஒன்று நான் ரெடி பண்ணுறேன். அதில் ஒரு நண்பர் வந்துட்டு எனக்கு சமீப இப்போ இன்றைக்கி வந்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, போய் கம்ப்ளைண்ட் கூடு லூஸு, லூஸு மாதிரி இங்கே வந்து வியூஸ்க்காக புலம்பிட்டு இருக்காத அப்படின்னு. மங்கூஸ் மண்டையா, நான் முதல்ல சொல்கிறத நல்லா கேளுங்க. வியூஸ்க்காக நான் புலம்பணுன்னு எனக்கு அவசியமே கிடையாது, ஓகேவா? நான் வியூஸ்க்காக தான் நான் இந்த இதை இந்த மாதிரி கண்டென்ட்டை பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த வியூஸ்க்காக கிடையவே கிடையாது, ஓகே? இவ்வளோ ஒரு மூணு வருஷமாக நான் இந்த சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வியூஸை பார்த்துருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ரிலேட்டடான கண்டென்ட்டை போடுறத ஸ்டாப் பண்ணியிருப்பேன் எப்போ? ஆரம்பத்திலேயே. ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒன்றும் லேக்ஸ் கணக்கெல்லாம் எனக்கு வியூஸ் போகவே கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு ஒரு 3000-4000 வியூஸ் போகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏதோ அதிகபட்சம் ஒரு 4000-5000 ஒவ்வொன்றும் தொடும், அவ்வளோதான். இந்த வியூஸ் கவுண்ட்டுக்காக நான் மட்டும் பார்த்து போடணும்னு நினச்சி இருந்தேன்னா இந்த ரிலேட்டடாக நான் போட்டிருக்கவே மாட்டேன், இதை நான் இது பண்ணவே மாட்டேன், ஓகேவா? அதை இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் தாண்டி போங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, ஓகே. அதை நான் இதை ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணியே ஆகணும். அந்த லூஸ் பையனுக்காக கண்டிப்பாக இதை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா அதை நான் பார்த்த உடனே எனக்கு அந்த இது தான், நீ வளர்த்தி பாடுற தம்பி, வளர்த்தி இந்த விஷயத்தை இந்த மாதிரிலாம் ஒருத்தங்கிட்ட இது பண்ணுறவங்கள்ட்ட போயிட்டு ஏமாந்துட்டு அப்புறமேட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு போய் நிற்பல்ல. அப்போ அங்கே நடக்கிற சம்பவத்தெல்லாம் உனக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி. எல்லாருமே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நீ சும்மா பேசிக்கிட்டு இருக்காத, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்றலாம் சொல்லியிருந்தீங்க, ஓகே தான். எல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்கிறீங்க அசால்ட்டாக. அதை கொடுக்காமல் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா நாம் ஏமாறாமல் வந்துட்டோம், கொஞ்சம் நம்ம பொருளை எடுத்துகிட்டு போனோம், நம்ம ஏமாறாமல் எடுத்துகிட்டு வந்துட்டோம். திரும்ப அதில் ஏமாந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு பையன், மதுரை பையன், 61 குட்டி ஏமாந்துருக்கான், ஓகேங்களா? அவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு என்கிட்ட பேசின பையன் 61 குட்டி 20 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டு கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே 50 கிலோவுக்கு மேலே இருக்க பெரிய சைஸ் குட்டிங்க, ஓகேவா? 20 லட்சம் ரூபா செக் போட்டு கொடுத்துருக்கான். நைட்டு காலையில் கிளம்பி நைட்டு போய் இறக்கி விடிகாலையில் 3 மணிக்கு இறக்கியிருக்காங்க. 3 மணிக்கு இறக்கிட்டு அந்த டைமில் செக்கு கொடுத்துருக்காங்க. வாங்கிட்டு பையன் வந்துட்டான். வந்துட்டு செக்கு பண்ணும்போது பேலன்ஸ் இல்லை, 100 ரூபா தான் இருக்குது, ஓகேன்னு சொல்லி கிருஷ்ணகிரியிலேயே அவங்க ஃப்ரெண்டை வச்சு ஒரு போலீஸை வச்சு எல்லாம் இது பண்ணி பேசுகிறப்ப வக்கீல் ஒருத்தரை இது பண்ணி பேசியிருக்காப்புல. பேசின உடனே கம்ப்ளைண்ட்டு போய் ஸ்டேஷனில் சொல்கிறப்ப என்ன சொல்லிட்டாங்க, நான் இதை எஃப்ஐஆர் போட முடியாது, ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாக தான் நான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? அந்த ரிட்டன் கம்ப்ளைண்ட்டு எடுக்கிறதுக்கும் இது பண்ணி சரி ஓகேண்டா, அந்த நம்பரை எடுத்து இது வரைக்குமே சொல்கிறேன் அவன் வந்துட்டு இன்னமும் ஃபோன் நம்பர் ஆன்ல தான் இருக்குது, அவன் நம்பரு இப்போ ஃபோன் பண்ணால் கூட எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறான், பேசுகிறான், எல்லாமே பண்ணுறான். என்னடா இது பண்ணுறேன், என்னங்க ஆச்சு, இந்த மாதிரி எப்போ காசு வரும் அப்படின்லாம் கேட்டேன். எனக்கு அடுத்த மாதம் என்ன ஒருத்தனுக்கு வாங்கி கொடுத்தேன், அவன் என்னையா மாற்றிட்டான் அப்படின்னு அவன் ஒரு கதையை சொல்கிறான். அப்படி சொல்லிக்கிட்டு இப்போ நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த போலீஸ்காரர் ஃபோன் பண்ணி பேசுகிறப்ப போலீஸையே தனாவட்டாக தான் பேசுகிறான். ஏன், நான் தான் சொல்கிறேன் அவர் ஏமாற்றிட்டாங்க, என்னையே ஏமாற்றிட்டாங்க, அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே நான் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி ஏதோ ஒன்று போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன சும்மா எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதான் போடுறேன்னு சொல்லிட்டாலும் இல்லை என் வக்கீலை பேச சொல்லட்டுமான்னு நான் கேட்குறேன். ஆமாம், இங்கேயும் வக்கீலை வச்சு மூவ் பண்ணி பார்த்துட்டாங்க, ஒன்றுத்தையுமே பண்ண முடியாது. இது லீகலாக போகணும்னா வச்சுக்கோங்களேன், செக்கு போட்டு செக்கு பவுன்ஸ் ஆகி அதை எடுத்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகுதுன்னு தெரியுமா? கேஸ் எவ்வளோ இது ஆகுதுன்னு தெரியுமா? அது எல்லாமே உங்களுக்கு எல்லாம் இதாக முடியும்னு நினைக்கிறீங்களா? இதை கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிடும், இது பண்ணி இதை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. அதுதான் சொல்கிறேன், அவன் எல்லாத்தையுமே
பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக ஏதோ ஒரு பேக்கில் ஒரு பெரிய கை வச்சுக்கிட்டு நீட்டாக அவன் எல்லாத்தையும் ரன் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னொருத்தங்க 20 கோடி ஏமாந்தவங்க, அவங்களுக்கு ஸ்டேட் பேங்க் செக் கொடுத்துருக்கான். எங்களுக்கு என்கிட்ட கொடுத்த 2 செக்கு 14 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுத்தான், அது என்கிட்ட தான் இன்னமும் இருக்குது. ஒன்று வந்து ஈக்விட்டாஸ் பேங்க் செக்கு, ஒன்று ஃபெடரல் பேங்க் செக்கு. ஆனால் SBI பேங்க்குகளை செக் கொடுத்துருக்கான் பாருங்கள். அந்த செக்கு வந்துட்டு SBI பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆதார் இந்த இது எல்லாத்தையும் வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும். அது வந்து கொஞ்சம் வந்துட்டு பெரிய பேங்க் அப்படிங்கிறது, கவர்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு செக் வச்சு அவன் மாட்டியிருக்கான். ஆனால் அவங்களுக்கும் இன்று போய் நாளைவா இன்று போய் நாளைவாங்கிற மாதிரி இதை வந்துருங்க அந்த ரெடி பண்ணி கொடுக்குறேங்க அப்படி இப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்டு இருக்கான். அவனும் அந்த கொடுத்த செக்கும் வந்துட்டு வேறு ஒருத்தன் பேரில் இருக்குது, அவன் இது பண்ணிட்டு நான் அது கேஸ் கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ செக் போட்டு பவுன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுதான் சொல்கிறேன்ல, செக் போட்டு பவுன்ஸ் பண்ணி கேஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000கணக்கான கேஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி அதையெல்லாம் எப்போ சால்வ் ஆகி இந்த பிரச்சனை முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயம், அந்த பையன் 61 குட்டி எடுத்துகிட்டு வந்தானா, அவன் வளர்த்தின குட்டி எதுவுமே கிடையாது. ஓகேவா? வேறு ஒருத்தருக்கு வளர்த்தினதை அதை வாங்கிட்டு வந்து தான் எல்லாமே கொடுத்துருக்கான். கொடுத்துருக்கங்கும் போது அவங்க காசு கேட்பாங்கள்ல. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு நான் எடுத்துகிட்டு வந்து உடனே நான் காசு கொடுத்துட்றேன் அப்படிம்பாங்க. இவன் செக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து பவுன்ஸ் ஆகி அதை இது பண்ணி அதை இது பண்ணுறதுக்குள்ளே அவன் ஜாலியாக வேணா பண்ணுறப்பான், அவன் எல்லாத்தையும் லீகலாக பண்ணுறேன் அப்படி பண்ணுறன்ட்டு அவன் ஜாலியாக ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? கடைசியாக ஒரு இதுனால கூட ஒன்றுமே நடக்காது. லீகலாக இந்த விஷயத்தை கொண்டுட்டு போய் அமௌண்ட் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது, பல வருடங்கள் ஆகும். ஓகேவா? அதுக்குள்ளே அந்த பையனை வந்துட்டு அங்கே வாங்கின ஆளுங்க போட்டு தாளித்து எடுத்துருவாங்க. இப்போயே அந்த பையனால் அந்த ஊரில் இருக்க முடியாமல் வெளியூரில் போய் இருக்கிறான். எப்படி ஒரு விஷயத்தை பண்ணி பொழைக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ண விஷயத்தை இப்போ அவனால் அந்த ஊர்லேயே இருந்து சர்வே பண்ண முடியாத அளவுக்கு வெளியூர் போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க குட்டி எடுத்தவங்க அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப அவன்தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, அது வந்துட்டு இல்லாமலாம் கிடையாது, அவன்தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் அந்த மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நிறையா பேர் எந்தெந்த விஷயத்தெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்தந்த விஷயத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே? இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு கொலை கேஸ் நடந்துருக்கு, கொலை நடந்துருச்சு, கொலையை வந்து கம்ப்ளைண்ட் இது பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும்னா அது உடனே போட்டு அது பெரிய இதாக பண்ணுவாங்க. இது வந்து ஒரு விவசாயி வளர்த்தின ஆடு, யாரோ ஒருத்தர் ஏமாதி தூக்கிட்டு போகிறான் அப்படின்லாம் போயிட்டு யார்ட்டையோ இவங்ககிட்ட சொன்னீங்கன்னா, அது போலீஸ்காரங்கிட்ட உன்னைய வந்து கொண்டு வந்து கொடுக்க சொன்னா அப்படின்னு எடுத்தோடனே நம்மக்கிட்ட கேட்பாங்க, உன்னை யார் கொண்டு வந்து கொடுக்க சொன்னா அப்படின்ட்டு. எல்லாம் என்ன பண்ணுறது, நம்ம ஏமாத்துறவங்க அந்த மாதிரி இருக்காங்க, வந்து ஏமாந்தாச்சு அப்படின்லாம் யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நாளும் பண்ணுங்க ப்ரோ, எந்த ஒரு இதனாலும் நான் வந்து காட்சி வரைக்கும் நிற்கிறேன், நான் வரேன் இது பண்ணுறதுக்கு வரேன்ட்டு. அந்த மாதிரி பண்ணுங்கப்பா. எல்லாம் நாம் ஒத்துமையாக இருந்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து எல்லாத்தையுமே காப்பாற்ற முடியும். வெறும் போலீஸே எல்லா விஷயத்துக்காகவும் போய் நோண்டிக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கும் 1008 பிரச்சனை இருக்குது. ஓகேவா? அவங்களுக்கும் எவ்வளவோ தலைவலிகள் இருக்குது, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, அவங்களும் அதெல்லாம் பார்க்கணும். ஒவ்வொரு சில விஷயத்தில் நாம்பெல்லாம் ஒத்துமையாக இருந்து நாம் அதை எப்படி சரி பண்ணணுங்கிறத நாம் தான் பார்த்து பண்ணிக்கணும். ஓகே? இந்த விஷயத்தை தான் உங்களுக்கு நான் கன்வே பண்ணணும். இதை வந்துட்டு எப்படி பண்ணலாம், எப்படி மூவ் பண்ணலாங்கிறத எல்லோரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. கடைசியாக பேசிக்கிட்டு தான் இருந்து இப்படி ஏதாவது முடிஞ்சிருமோ என்னமோன்னு ஒரு இது பார்ப்போம். ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பையன்லாம் செம்ம காண்டில் இருக்கான். நேரில் போய் அவனெல்லாம் அந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லா விஷயத்திலையும் வச்சு மூவ் பண்ணி பார்த்துட்டான். அந்த பையன் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு தான் பார்த்து தெரியும். அந்த ஒவ்வொரு நொடியும் கிராஸ் பண்ணி போகிறது அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலியும் வேதனையுமே. மற்றபடி தூரத்துலேருந்து இந்த விஷயத்த சொல்கிறத கேட்டுக்கிட்டு அதை ஒரு கமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் அவங்களுக்குலாம் ஒரு நியூஸ் ஒரு செய்தி அவ்வளோதான். இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறது ஒரு செய்தி அவ்வளோதான். அந்த பாதிக்கப்பட்ட ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் ஒவ்வொரு நொடியும் எப்படி கடந்து போகணும், போகிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. இது எப்படி பண்ணலாம், இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து அதை எப்படி இது பண்ண முடியும்னு சொல்லுங்கள். சரியா? இதை கம்ப்ளைண்ட் கொடுத்தலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. சொல்கிறது இந்த மாதிரி ஏமாற்றி இந்த மாதிரி ஆடெல்லாம் வாங்கி ஒரு சந்தைக்கு, இப்போ நார்மலாக ஒருத்தன் கொண்டு வந்து சந்தையில் ஆடு விற்கும் போது ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்கிதுன்னா கூட இந்த மாதிரி ஏமாத்தி கொண்டு வந்து விற்கிறவன் நல்ல பல்காக இருக்கிற ஆட்டையே ஏமாத்தி கொண்டு வந்து விற்கிறான். விற்கும் போது என்ன ஆகுது, இவன் 10,000 ரூபாய் கொடுக்க மாட்டான், இவன் 8,000 ரூபாய் கொடுத்தா கூட அவனுக்கு லாபம் தானே. உடனே அவன் 8,000 ரூபாய்க்கு விற்பான். உடனே அங்கே அந்த இடத்துல விலை மதிப்பு அப்படியே குறையும். அங்கே ஒரு நல்ல இதுக்கு கூட விலை மதிப்பு குறைக்கும். இந்த மாதிரி ஆளுங்களால் மட்டும்தான் ஒரு தரமான பொருளுக்கு கூட நியாயமான விலை கிடைக்காம பெருசாக இது நஷ்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி, லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி, வெளியூர்லேருந்து இறக்குற ஆடுகளை முதல்ல நிறுத்தணும். அதெல்லாம் முதல்ல ஸ்டாப் பண்ணி நம்ம ஊரில் ஏன்னா எத்தனை பேர் படிச்சுட்டு வேலையில் வேலைன்னு, ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்கிறவன் எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை பேர் இருந்து வெளியில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க. ஏன் உங்களால் வந்துட்டு
ஆடு வளர்த்தி ஒரு இதுக்குன்னு ஒரு தரமான ஒரு விலை கிடைக்குது, நாம் இந்த இதாக இருந்து பண்ணலான்னு எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கான வழி இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா இதை வளர்த்தி கஷ்டப்பட்டு வளர்த்தி ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அதை எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நம்ம ஊருக்கு நாம் தயார் பண்ணுறதை நம்ம அதுதான் முதல் உரிமையாக கொடுத்து எடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வெளியிலேருந்து எடுக்கணும். சும்மா எப்போ பார்த்தாலும் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிறவனை வந்துட்டு பண்ணிக்கிட்டு போகிறதெல்லாம் ஒரு இதே கிடையாது. அது மாதிரி என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றும் பேசுவோம். எல்லோரும் சேஃபாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, ஏமாந்துடாதீங்க. பை பை.